ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டபிள்யூபிஎல் உமன்ஸ் பிரீமியர் லீக் 2024 பார்த்தீங்கன்னா 13வது மேட்ச் ரிவ்யூ பார்க்க போகிறோம். குஜராத் ஜெயின்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து விளாண்டுருந்தாங்க. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில் நடந்தது. குஜராத் ஜெயின்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓப்பனிங்கில் வந்துட்டு லவ்ரா வந்து ஓப்பன் பண்ணாங்க, அவங்க கூட பெத் மோனி வந்து வந்தாங்க. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து இன்னிங்ஸ் வந்து விளாண்டு கொடுத்தாங்க. லவ்ரா பார்த்திங்கன்னா 45 பால் பிடிச்சி 76 வந்து ஸ்கோர் பண்ணாங்க, 13 பவுண்டரிகள் வந்து அடிச்சிருந்தாங்க. பெத் மோனி பார்த்திங்கன்னா 51 பால் பிடிச்சி 85 ரன் வந்து அடிச்சிருந்தாங்க, 12 பவுண்டரி மற்றும் ஒரு சிக்ஸர் வந்து விளாசியிருந்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இன்னிங்ஸ் அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் லவ்ரா வந்து ரன் அவுட் ஆகிட்டாங்க 76 இருக்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிச்ஃபீல்டு உள்ள வந்தாங்க, அவங்க 17 பால் பிடிச்சி 18 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 20 ஓவர் முடிவில் வந்து 199 ரன்கள் வந்து 5 விக்கெட் இழப்பில் வந்து குஜராத் ஜெயின்ஸ் வந்து அடிச்சு கொடுத்தாங்க. 200 ரன்கள் எடுத்தால் வின்னுங்கிற டார்கெட்டோட வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பார்த்திங்கன்னா பவுலிங்கில் சொல்கிற அளவுக்கு அந்தளவுக்கு யாருமே பவுலிங் போடல, எல்லாருமே வந்து ரன்ஸை வந்து வாரி வழங்கியிருந்தாங்க. 200 ரன் டார்கெட்டோட அவங்க பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா மேக்னா அண்ட் ஸ்மித்தி மந்தனா வந்து ஓப்பன் பண்ணாங்க. மேக்னா பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒழுங்காக விளாடல, 13 பால் பிடிச்சி 4 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ரன் அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எலிஸ்பரி பார்த்திங்கன்னா மந்தனா கூட பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணாங்க. மந்தனா வந்து எலிஸ்பரி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா தலா 24 ரன் எடுத்த நிலமையில் பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோஃபி டிவைன் அண்ட் ரிச்சா கோஸ் வந்து கலந்துக்கு வந்தாங்க. சோஃபி டிவைன் பார்த்திங்கன்னா 16 பால் பிடிச்சி 23 ரன் அடிச்சுட்டு அவங்களும் வந்து தனுஜா பாலில் வந்து போல்ட் ஆகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிச்சா கோஸ் கூட பார்த்திங்கன்னா வரிகம் வந்து ஜார்ஜியா வரிகம் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. ஜார்ஜியா வரிகம் பார்த்திங்கன்னா 22 பால் பிடிச்சி 48 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாங்க, 6-4 மற்றும் 2 சிக்ஸர்கள் வந்து அடிச்சிருந்தாங்க. ரிச்சா கோஸ் பார்த்திங்கன்னா 21 பால் ஃபேஸ் பண்ணி 30 ரன் வந்து அடிச்சிருந்தாங்க, அதில் பார்த்திங்கன்னா 5-4 மற்றும் ஒரு சிக்ஸர் வந்து அடிச்சிருந்தாங்க. ஆர்சிபி பார்த்திங்கன்னா கடைசியில் 20 ஓவர் முடிவில் 180 ரன்கள் மட்டுமே அடிக்க முடிஞ்சது 8 விக்கெட் இழப்பில். குஜராத் ஜெயின்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மேட்சை 19 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க. குஜராத் ஜெயின்ஸில் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா கார்ட்னர் நல்லா போட்டு 2 விக்கெட் வந்து எடுத்தாங்க. இந்த மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெத் மோனி கொடுத்தாங்க. 51 பால் வந்து ஃபேஸ் பண்ணி அவங்க பார்த்திங்க அப்படின்னா 85 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பெத் மோனிக்கு வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.